இது வந்து நமக்கு மூன்றாம் நாள் இந்த ஞான முகாமில் வந்திருக்கோம். நாளை மதியத்தோடு நம்ம ஞான முகாம் வந்து நிறைவடையுது. இன்றைக்கி இரவு வரலும் நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதிலும் நம்ம புரிதல், சிந்தனையும் சிந்திப்பும், அகம்புறம் இப்படி நிறையா டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் ஒரு ஞான முகாம் நடத்தணும். பொள்ளாச்சி ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ஹாலில் வந்து அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்களாம் இங்கே சேலத்துலேருந்து போயிருந்தோம் நடத்துகிறதுக்காக. அது வந்து ஒரு 4 நாள் ஞான முகாம். இதே மாதிரி அந்த இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தளவு பெரிய ஹால் இல்லை, அகலம் கம்மியாக இருக்கும், நீளமாக இருக்கும். உள்ளே வந்து சின்ன ஸ்டேஜ் இருக்கும், ஒரு 50 பேர் உட்காரலாம். ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீக்கரை வெளியே வச்சுட்டாங்க. ஸ்பீக்கரை வெளியே வச்சு வாசப்படியை பார்த்து, ஜன்னல்லாம் இருக்குது, வாசப்படி ஜன்னலை பார்த்து வச்சுட்டாங்க. ஸ்பீக்கர் ஆப்ரேட்டரில் இப்போ எல்லாம் நாமளே இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து அதுக்குன்னு ஒரு வயசான ஒரு 60 வயசு இருக்கும், ஒரு பெரியவர் இருந்தார். அவர் படிப்பறிவுலாம் இல்லை, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி மாதிரி தான் இருக்கிறார். ஸ்பீக்கரை சரி பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்கார். முதல் நாள் வகுப்பு ஞான புரிதல் போகுது, அப்புறம் சிந்தனையும் சிந்திப்பும் போகுது, அப்புறம் அகம்புறம் போகுது, நான் யார் போகுது, கர்ம வினைகளுக்கு அறிவு ரீதியான பரிகாரங்கள் போகுது. எல்லா டாப்பிக்லையும் ஐயா பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து 3ஆம் நாள் இன்றைக்கு மாதிரினு வச்சிங்களேன், இன்றைக்கெல்லாம் நிறைய டிஸ்கஷன் ஓடுது, ஐயாக்கிட்டலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் 4ஆம் நாள் வந்து காலையில் ஃபோட்டோலாம் எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுக்க வரிசையாக உட்காந்துட்ருக்கோம். நான்லாம் இப்படி உட்காருங்க அப்படி உட்காரங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்குறோம். இந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணுறவர் தயங்கி தயங்கி நின்று இருந்தார். ஸோ ஃபோட்டோவுக்கு நிற்க தான் தயங்குறாராட்ட இருக்குன்ட்டு நான் வந்து, ஆனால் நீங்களும் வந்து உட்காருங்க, எல்லாம் ஒரு குரூப் தானே, நம்மளாம் ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறேன் நான். இல்லைங்க, ஞானமாக முடிஞ்சிங்களாங்க அப்படின்னாரு. ஆமாங்க, ஏதோ ஒரு வேலையாக போகணுன்னு நினைக்கிறாரோ அப்படின்ட்டு. ஆமாங்க, எல்லாம் கிளம்ப போகிறோம் அப்படின்னு. நாள் போனதே தெரியலிங்க, எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லை அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியாங்க அப்படின்னே, இல்லைங்க எனக்கு இந்த 3 நாள் முடிஞ்சு பண்ண வந்து எனக்கு மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஐயா ஸ்பீச்சை கேட்டுட்டு ரொம்ப மைண்டே ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சிங்க. இப்போல்லாம் கிளம்புன்னு சொன்னாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, இத்தனை நாள் இருந்துட்டு அப்படின்னாரு. அப்படியாங்க, என்ன ஏதோ புரிஞ்சிட்டிங்களாண்ணே? நல்லா புரியுதுங்க, மனசு ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு. அதான் ஐயா ஒன்றும் மன தேவையில்லன்ட்டார், இதுக்கு மேலே என்னங்க இருக்குது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனால் ஒன்று கேட்டார், ஒரு சந்தேகங்கன்னாரு. உங்களுக்கு என்ன சந்தேகம் கேளுங்க அப்படின்னே. ஐயா தான் ஆரம்பத்திலேருந்து மனசு ஒன்றும் பண்ண முடியாது, அதை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்கிறாரு, ஏங்க இன்னமும் சந்தேகம் கேட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னாரு. பார்த்தேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சானே, நல்லா புரிஞ்சிச்சிங்கன்னாரு. இவங்க ஏன் இவ்வளோ சந்தேகம் கேட்குறாங்க? ஐயா சொன்னதையே தான் சொல்லிகிட்ருக்கிறாங்க, மனசை ஒன்றும் பண்ண முடியாது, அது போகல விட்டுருங்க, நமக்கு ஒன்றும் வேலையே இல்லை, வேலை ஃபுல்லாக வெளியே தான் இறங்குறாங்க, இப்போதான் முடிஞ்சு போச்சேங்க, இதையே இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி பிடிச்சி, இவருக்கு புரிஞ்சிருக்குது, வந்த இவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பாண்டித்தம் படித்தவர்கள், நல்ல அறிவாளிகள், நிறைய நூல் படித்தவங்க, ஏன் இவங்களுக்கு புரியலன்னு சந்தேகம் வந்துச்சு. அப்போ தான் யோசனை பண்ணேன், ஐயா அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய சரக்கு உள்ளே வச்சுருக்கிறாங்க, அதனால தான் வந்து ஒரு விஷயத்தை கேட்கும்போதெல்லாம் அவங்க நிறைய டவுட் வருது. நீங்கள் இதுவரையும் எதுவும் படிக்கலை, உங்கள்கிட்ட உள்ளேயும் ஒரு சரக்கும் இல்லை, சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க, உங்ககிட்ட வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னே. இல்லைங்க, ரொம்ப எனக்கு கிளியராக இருக்குதுங்கன்னாரு. நான் வழக்கமாக வந்துங்க டெய்லி மது அருந்துவேன், இந்த 4 நாளில் எனக்கு அந்த எண்ணம் கூட வரலிங்க, இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மது அருந்தும் போதெல்லாம் அது வேணாம் வேணான்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பேன். இப்போ வந்து அது வேணான்னு நான் சொல்லலை, வேணும்னு சொல்லலை, அது அதை பற்றி எண்ணமே வரலிங்க அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரிங்க, நான் ஐயாட்ட போய் சொன்னேன், ஏன் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்காக ஐயாட்ட போய் இந்த மாதிரி இங்கே சொன்னாருங்கன்னு. அப்படியா, பரவாயில்லையே, அவட்டு நம்ம நூல்கள் ஏதாவது கொடுக்கலாமே படிக்கட்டுமே அப்படின்னாரு. நானும் ரொம்ப ஆர்வமாக 4-5 புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய், நீ எதாவது படிக்கிறதெல்லாம் படிங்கன்னே. எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படின்னாரு. படிக்க தெரியாதவருக்கு ஒரு ஞானி, ஒரு 4 நாளில் ஞானி ஆகிறார் அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. வேணால் சீடி வேணால் கொடுங்க, நான் ஐயா கிட்ட புரிஞ்சுக்கிட்டதை என்னால் யார்ட்டையும் சொல்ல தெரியாதுங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு, ஆனால் புரிஞ்சதை எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க, எனக்கு அதை சொல்கிறது தெரியாது, இது சீடி வேணால் யாருக்கும் கொடுப்பங்கன்னாரு. சரின்ட்டு சிடி 2-4 சிடியை கொடுத்தோம். அப்போ எனக்கு தோணுச்சு,
அப்போ வந்து நம்ம ஒரு ஓப்பன் மைண்டடாக ஒரு எளிமையாக ஒரு விஷயத்தை அணுகும்போது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடுது. அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து நம்ம எத்தனையோ கருத்துக்கள் வந்து ஞானத்தை பற்றியும் விடுதலையை பற்றி பல கருத்துக்களை சேர்த்து வச்சு தான் அதோட ஒப்பிட்டு பார்த்து இது இல்லவோ அது இல்லவோன்னு நிறையா குழப்பிட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுங்க. கோயம்புத்தூரில் அது மாதிரி கேம்ப் நடத்திட்டு கடைசி நாளில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லுவோம். அதில் வந்து ஒருத்தர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது எனக்கு இன்னமும் என் மனசில் இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, நான் ஆன்மீகத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டாக தேடிட்டுருக்கிறேன், எங்கே ஒரு ஆன்மீக ஒரு கேம்ப்னால் போதும் நான் போய் கலந்துக்குவேன். எத்தனையோ ஆன்மீக கேம்பில் கலந்துருக்கிறேன். ஒவ்வொரு கேம்ப்பும் கலந்துக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க. தினமும் காலையில் ஒரு 4:30 எந்திரிக்கணும், எந்திரிச்சு இந்த தியானங்கள் பண்ணணும், இந்த தியானங்கள் பண்ணணும், இந்த அனுஷ்டானங்களை பண்ணணும் அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் நாளையிலேருந்து முறையாக பண்ணணும், ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் ரொம்ப கரெக்டாக எந்திரிச்சு பண்ணுவேன். வீட்டுக்கு இருக்கவங்க நான் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படி எல்லாத்துலேயும் அன்பாக ரொம்ப ஒரு பண்பாளராக பேசிகிட்டு இருப்பேன். ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் ஒரு வாரத்தில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் டயர்டாக இருக்குதுன்னு 6:00 எந்திரிக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் அது 6:30 அப்படியே என்னுடைய அனுஷ்டானங்கள் ஓனாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா பழைய இப்படி வீட்டில் இருக்கிறவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, சத்தம் போட்டுருவேன், பிரச்சனைலாம் வந்துடும். அப்புறம் வழக்கம் போல் கேம்ப்பு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த மாதிரியே வந்துடுவேன். இப்போ நம்ம அங்கே கற்றுக்கிட்டது எல்லாமே எனக்கு எவ்வளவோ ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. நாளுக்கு நாள் குறைஞ்சி கடைசியாக பழைய பிடிக்கே நான் மாறிடுவேன். ஆனால் இங்கே ஒன்று தான், எனக்கு வந்து இதை முடிச்சுட்டு போகும்போது எந்த ஹோம்ஒர்க்குமே நீங்கள் கொடுக்கல, ஏற்கனவே மனசுக்காக ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி இங்கேருந்து போகிறேன் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூட மாணவன் எப்படி தன்னுடைய இறுதி ஆண்டு தேர்வின் கடைசி தேர்வை எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும், போய் என்ன பண்ணுவான், அந்த காலத்தில் மஞ்சள் போய் எடுத்துகிட்டு போகணும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவுடனே பையன் தூக்கி வீசறிஞ்சிட்டு தான் விளையாட போவோம். அது மாதிரி நான் இப்போ இங்கேருந்து போகிறேன். நான் அவர் சொன்னது 100% உண்மைங்க. நம்ம வந்து அகத்தில் எப்படி ஒன்று வேலையும் செய்ய தேவையில்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமோ, இதுவரையும் என்னென்ன செஞ்சுட்டு இருந்தோமோ எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு விடுதலையோடு போகிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அவர் அந்த சொன்ன உதாரணம் ரொம்ப ரொம்ப பொருத்தமாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது. அது உங்ககிட்ட பகிர்ந்துக்குன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நம்ம வந்து நேற்று நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் கேட்டேன் இங்கே சிடியில், இந்த இது இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணால் எஸ்டி கார்டில் போட்டு கொடுத்தாங்க. நான் வீட்டுக்கு போய் போட்டுட்டு ஏதோ தெரியல 4:00 முடிச்சிட்டேன். இன்றைக்கி முடிச்சுட்டு செய்ததில் காப்பி பண்ணி வைக்கலாம், அந்த எஸ்டி கார்டை காலி பண்ணி கொடுத்தா தான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகனு சொல்லிட்டு காப்பி பண்ணிட்டு இருக்கும்போது நான் போட்டு கேட்டுட்ருந்தேன். என்னென்ன ஐயா பேசுனாங்க, என்னென்ன கேள்விகள் நீங்கள் கேட்டீங்க, நம்ம ஆனந்த ஐயா என்ன பேசுனார், அவர்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துட்ருந்தேன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நல்லா கிளியராக இருக்கிறீங்க, உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நல்லா ஒரு அது உங்களுடைய பதில்கள், இவர் கேட்ட கேள்விக்கு ஞானம்னா என்னென்னு கேட்ட கேள்வி, நீங்கள் சொன்ன பதில்கள், அதில் ஒரு தம்பி கேட்டிருந்தீங்க, நீங்கள் கேட்டிருந்தீங்க ஞானம் கிடைச்சிருது விடுதலை உடனே கிடைக்குதா இல்லை லேட் ஆகுதா, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த கேள்விகள் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கேள்விகள் இதெல்லாமே நான் கேட்டுட்ருந்தேன். நான் அப்போ தான் இந்த நான்யார் சப்ஜெக்ட் ஐயா பேசினார். நான் யார் சப்ஜெக்ட் பேசி முடித்தோடனே உமா சிஸ்டர் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அப்புறம் அதுக்கு இன்னொருத்தங்க பதில் சொன்னாங்க, எல்லாமே கேட்டேன். அது புரியலன்னு ஐயாவும் தெளிவாக சொல்லிட்டார், அது புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்முடைய கான்செப்டை புரிஞ்சிட்டா நீங்கள் நான்யாரை வந்து புரிஞ்சிக்க வேண்டியது கூட இல்லை, கான்செப்டை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட் தான் ஐயா சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அது இதுவரையிலும் இந்த ஞானத்தை 1000 பேர் தேடிட்டு இருந்தாங்கன்னா, கோடிக்கணக்கான பேர் தேடும்போது யாரோ எங்கேயோ ஒருத்தருக்கு கிடைச்சிதான். அப்படிப்பட்ட ஞானத்தையே ஐயா வந்து இப்போ 1000 பேர்த்துக்கு மேலே கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ எளிமையாகிட்டார். இது உருளும் பார்த்திங்கன்னா அதை தேடினவங்களில் கோடான கோடி பேர்த்தில் எங்கேயோ ஒருத்தருக்கு தான் ஞானம் கிடைக்கும், மற்றவங்களுக்கு ஞானம் கிடைக்கல. ஆனால் இப்போ 1000 பேர்த்துக்கு மேலே ஐயா கொடுத்துட்டார். ஏன்னா எல்லாருமே தேடுறாங்க, அதில் சரணாகதி அடையிறவங்க ரொம்ப கம்மி. இங்கே சரணாகதி ரொம்ப முக்கியம்.
எங்கே நம்ம சரணாகதி அடைகிறோமோ அங்கே தான் விடுதலைங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சரணாகதி அடையாதவர்களும் நம்முடைய முயற்சி தான் அங்கே இருக்குது. சரணாகதி அடைந்த நிலையில் தான், நம்ம முயற்சியற்ற நிலையில் தான் தாமாக இயங்கக்கூடிய விடுதலை இயக்கமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து எங்கேயோ ஒருத்தருக்கு தான் சரணாகதி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஞான முகாம்னு எல்லாத்தையும் வரவழைச்சி மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதில் நம்முடைய இயலாமை என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறோம், புரிய வச்சு சரணாகதி அடைய வைக்கிறோம். நீங்கள் கூட பார்ப்பீங்க, இதெல்லாம் வந்தப்பெல்லாம் நம்மளால் மனசை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, முடியும் என்று சாதிப்போம் அப்படி தான் பேசி பழகியிருக்கிறோம். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, முயற்சி மெய்வெறுத்த கூலிதரும் தான் பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கே முடியாது முடியாதுன்னு நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வைக்கிறாங்களே, அப்படி என்ன அளத்துக்கு இருக்கலாம். எப்போ நம்ம முடியாதுன்னு நாம் உழுவுறோமோ அதுதான் சரணாகுது. இது புறத்தில் நம்ம செய்ய சொல்ல, அகத்தில் தான் செய்ய சொல்கிறோம். அதுக்காக தான் நம்ம முடியலங்கிறத தெரிஞ்சிக்கிங்க அப்படிங்கிறத சொல்ல வரோம். இப்போ சிந்தனை, நேற்று ஒருத்தங்க கேட்டாங்க, இந்த எனக்கு வந்து இந்த சிந்தனையும் சிந்திப்பையும் பிரிச்சே பார்க்க தெரியல, எண்ணத்தையும் தாட்டையும் திங்கிங்கையும் பிரித்து பார்க்க தெரியல, நான் அதோட கலந்து போயிடுறேன், இதெல்லாம் தாட்டு இதெல்லாம் திங்கிங்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம், இதுக்கு மேலே உதாரணமே தேவையில்லை. அதாவது எதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையோ அதெல்லாமே தாட்டுங்க. உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த வெட்டி தான் அது சிந்தித்தலாம் மாறுது. என்னென்ன ஏன் இந்த பதில் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, தாட்டு வந்துச்சுங்க, எண்ணம் வந்துச்சு, நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னால் உட முடியல சிந்திக்கிறத, நானும் சிந்திச்சு போயிட்டே இருக்கிறேன், உட முடியலனாவே அது தாட்டுன்னு எடுத்துக்குங்க. எப்போ உங்களால் உட முடியுதோ, எப்போ உங்கள் கண்ட்ரோலுக்கு வருதோ, அதுக்கப்புறம்தான் அது சிந்தித்தல், திங்கிங். இந்த வகையில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அது மேலே இங்கே கேள்வியே கிடையாது, எது தாட்டு எது திங்கிங், நோ டவுட்டே வேணாம். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதெல்லாமே தாட்டு, உங்கள் கட்டுப்பாட்டில் வந்தால் மட்டும்தான் திங்கிங். ஈவன் உங்கள் கட்டுப்பாட்டு இல்லாமல் செயலே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அதையும் தாட்டாக எடுத்துங்கிறார் ஐயா. செயலே ஆகிட்டால் கூட ஓகே, எப்போ தெரிஞ்சு உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வருதோ அது அப்போ தான் சிந்தித்தல், திங்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் முடிஞ்சு போனதுக்கு நம்ம கில்ட் ஆக மாட்டோம். தாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, செயலையே தாட்டாக எடுத்துட்டால் கூட நீங்கள் தப்பாக ஒரு செயல் செஞ்சிட்டிங்க, அதுக்கு கில்ட் ஆக தேவையில்லை, ஏன்னா அதுவும் தாட்டு தான். அப்போ இது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க வாழ்க்கையில், முடிஞ்சதும் முடிஞ்சது தான், அதையும் தாட்டாக எடுத்துங்க, இன்னுமே சரியாக பண்ணுங்க, இப்போ தப்பு பண்ணிட்டோமே நம்ம அப்படி பண்ணிருக்க கூடாதோ, இந்த கில்ட் நமக்கு தேவையில்லை. இன்னொரு விஷயம், இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு, லைஃப்பில் தொழில் செய்கிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா, பாதித்ததை மறக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸ்டூடெண்ட் லெவலில் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கிங்க, படிப்புக்கு எது தடையாக இருக்கும் பாருங்கள், லவ் ஃபெயிலியர் தடையாக இருக்கும், தேவையில்லாத பொழுதுபோக்கு எண்ணம்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் படிப்பை, இது தடையாக இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு எது தடையாக இருக்கும், குடும்ப பிரச்சனை தடையாக இருக்கும். அப்போ எதையோ ஒரு பிரச்சனையை மறக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிற வார்த்தை நல்லா கவனிங்க, பிரச்சனையை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இங்கே ஒரு முரண்பாடு இருக்குது இந்த வார்த்தையில், பிரச்சனையை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மறப்பது என்பது முயற்சியால் வருவது அல்ல. எல்லாம் ஃபேட் அவுட் ஆகிட்டு மறந்து போயிட்டே இருக்கும். மறக்கிறதுங்கிறது நேச்சர், இயற்கை நம்மளை மறக்க வைக்குது. மறக்க வைக்கிற இயற்கையை நாம் மறக்கணும்னு முயற்சி பண்ணோம்னா திங்கிங்காக வச்சு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த இடத்த இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம விடுதலை கிடைக்கும். மறக்கணும்னு நினைக்க தேவையில்ல, மறக்கணுங்கிறத விட்டால் போதும். இது மறக்கணும் இது மறக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறோம், மறக்க வேண்டும் என்று ஞாபகத்தில் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறோம், ஸ்க்ரூ போட்டு மறக்க வேண்டும்னு ஸ்ட்ராங் பண்ணுறோம், ஸ்குருன்னே ஞாபகம் வருது. மறக்கணும் என்பது இயல்பான ஒரு விஷயம். நாம் என்ன பண்ணுறோம் அதுக்கு, மறக்கணும்னு நினைக்கிறது எதுக்கு ஈக்குவல்னா, கண்ணை சிமிட்டுறோம் இல்லைங்களா, மூடிட்டு இருக்கிற கண்ணை திறக்கிறதுக்கு, இல்லை இல்லை திறந்திருக்கிற கதவை திறந்திருக்கிற கண் இமைகளை மூடுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் கரெக்டாக இருக்குமா?
ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டு போனாலும் திறக்க முடியாது. நம்ம அப்படி தான் முயற்சி பண்ணி மறக்க நினைக்கிறோம். ஸோ மறக்க நினைத்தலே வந்து தவறானது. மறக்கிறதுங்கிறது நினைத்ததுக்கு ஆப்போசிட்டான விஷயம். அது எப்படி மறக்க நினைக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். நமக்கு என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும் சரி, என்ன பாதிப்புகள் இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லை மனம் பாதித்து எதுவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ நேரம் மனசில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டுட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மறத்தல் என்பது இயற்கையாக தாமாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு முயற்சி செய்யும்போது தான் மறத்தலுக்கு ஆப்போசிட்டாக ஞாபகம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இங்கே நமக்கு தேவை வந்து முயற்சியை கைவிடுறது மட்டும்தான் இங்கே நமக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்குது. ஃபைனலாக என்ன சொல்யூஷனுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, மனம் இல்லாமல் யாராலையாவது வாழ முடியுமா? நான் மனதால் தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். மனம் தான் எல்லாமே. இப்போ நான் பேசுகிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமும் மனம் தான். நான் இங்கே பேசுகிறதுக்கு காரணமும் மனம் தான். என்ன பேசணும், என்ன இங்கே தேவைன்னு நான் புரிஞ்சு பேசுகிறேன் நான். ஸோ மனம் இல்லாமல் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. மனம்தான் ஒட்டு மொத்தமே நமக்கு இருக்குங்க. நம்ம கைவசம் இருக்கக்கூடியது மனம் தான். இந்த மனதை கொண்டு தான் வாழ்ந்து வரோம். மனதை கொண்டு மனதை சீரமைக்க மட்டும்தான் வேணாம்னு சொல்கிறோமே தவிர, மனதை கொண்டு எல்லா வேலையும் நம்ம செய்யலாம். ஒரு வேலையை திட்டமிட்டு இப்படி தான் செய்யணும் அப்படி திட்டமிட்டு செய்யலாம். அதுக்கு வந்து மனதை கொண்டு திட்டமிடுறது மட்டும் இல்லை, செயல்படுத்துறதுக்கு எந்தெந்த வகையில் செயல்படுத்தலாம்னு ஆராய்ச்சி பண்ணலாம். எல்லாமே மனதை கொண்டு தான் செய்கிறோம். மனதை கொண்டு செய்யக்கூடாத ஒரு காரியம் என்னென்னா, மனதை சீரமைக்கிறது மட்டும் தான் செய்யக்கூடாது. இதை கொண்டே இதை சீரமைக்கக்கூடாது, மற்றபடி மனசை கொண்டு தான் செய்கிறோம். இது அகம்புறம் சொல்கிறதுனால எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இதெல்லாம் அகமா, எது புறம் எது அகம்னு. மனமே அகம்தாங்க, டோட்டல் மைண்டு அகம்தான். இந்த மனசை கொண்டு புற வேலையை செய்யலாம். மனம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமே. மனம் தான் நமக்கு வழியே, வேறு எந்த வழியுமே கிடையாது. அகம்புறம்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. மனம் டோட்டல் மைண்ட் இஸ் என்னங்க, அகம். அதை வச்சு வெளி வேலை செய்கிறதெல்லாம் புறம், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவுமே நம்ம பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நேற்று வந்து நான் யார் சப்ஜெக்டு புரியவே இல்லை, மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். ஆனால் அதை விட எளிமையானது எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே எதாவது வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்களா, இல்லை ஒரு டம்ளரில் தண்ணி பிடிங்க. ஆ, அது கொடுங்க, அந்த பாட்டில் கொடுங்க. ஆ, தண்ணி இது போதும், இது கொடுங்க. நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க போகிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த தண்ணியை இப்போ கொஞ்சோண்டு பாருங்கள், நான் கீழே ஊற்றிட்டேன். இந்த தண்ணியினுடைய வடிவம் என்ன, என்ன ஏதா பதில், வேற பதில்? தண்ணிக்கு வடிவமே இல்லை. சரி, இந்த சப்ஜெக்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். சார், நீங்கள் யார்? மைக் ஒன்று எடுத்துக்கணும். உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் யார், என்ன இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? ஆ, எதுவுமே இல்லையா? ஏங்க நீங்கள் கமலக்கண்ணன் தானே? என்னங்க நீங்கள், சரி பரவாயில்ல, அவுட்டு கொடுங்க. நீங்கள் நீங்கள் யாங்க? நான் வந்து என்னுடைய பேர் கௌரிசங்கர், பெங்களூர்லேருந்து வரேன். எனக்கு ரெண்டு பையன் பொண்ணுங்களாக இருக்காங்க. சரி, நீங்கள் வந்து உங்கள் பெயரையும் உங்கள் இருப்பிடத்தையும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொன்னீங்க. நீங்கள் யார்? அப்படி பின்னாடி கொடுங்க. இது ஜாலிக்காக கேட்குறேன் நான், அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக கேட்குறேன். ஏன்னா கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியாமல் கேட்குறேன்னு நினைக்காதீங்க. ஒரு நம்ம உங்களோட ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக கேட்குறேன். நீங்கள் யார்? ஒரு மனிதன். மனிதன் என்பது உங்களுடைய இனம், பறவை இனம், விலங்கினம் போல மனித இனம். நீங்கள் யார்? உங்கள் இனத்தை நான் கேட்கல, நீங்கள் யாருன்னு கேட்குறேன். அவங்க கொடுங்க, அங்கே கொடுங்க. நீங்கள் யார்? இது உங்கள் பெயர். சரி, நீங்கள் யார்? சரி, அவங்க கூட கொடுங்க, பின்னாடி கொடுங்க. நீங்கள் யார்? புத்தியும் மனமும் உடலும் உடைய மரியா. உடலும் ஆத்மாவுடன் உடலும் புத்தியும் கொண்ட மரியா. மரியா சின்ன வேற யார் சொல்கிறீங்க? யார் யாருன்னு சொல்கிறீங்க?
ஆ அவுட்டு கொடுங்க சார். நீ உங்கள் பிரதீப் தானே? ஆ பிரதீப் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பிரதீப்பானு நான் பார்க்குறேன், நீங்கள் யார்? அந் அந்த கணத்தில் என்ன சிந்தனை வருதோ அதுதான் நான். ஒவ்வொரு நொடியிலையும் அந்த நான்கிறது மாறிட்டே இருக்கு. அந்த கணத்தில் எனக்கு என்ன சிந்தனை வருதோ அதுதான் நான். ஓகே, இப்போ நான் வரேன், நான் விடைக்கு வரேன். இப்போ நான் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே யாருமே ஒரே மாதிரி பதில் சொல்லவே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிளில் சொன்னாங்க. இதே மாதிரி தான் தண்ணிக்கு என்ன வடிவுன்னு நான் கேட்டோடனே யாருமே சரியான பதில் சொல்லலை. சரியான பதில் ஒரே பதில் சொல்லலை, எல்லாருமே ஆளுக்கு ஒரு பதில் சொன்னீங்க. நீங்கள்லாம் தண்ணி மாதிரி, நாமெல்லாம் தண்ணி மாதிரி. இந்த நான்கிறது வந்து தண்ணி எப்படியோ அப்படி தான். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ உங்களை யாருன்னு கேட்டதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்னீங்க, யாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லலை. தண்ணியினுடைய வடிவு என்னன்னு கேட்டதுக்கும் யாரும் பதில் சொல்லலை. இப்போ நான் உங்ககிட்ட இன்னொன்று கேட்க போகிறேன். இப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற தண்ணியினுடைய வடிவம் என்ன? டம்ளரின் வடிவம். இப்போ தண்ணியினுடைய வடிவம் டம்ளரோட வடிவமா? இப்போ இப்போ தண்ணியினுடைய வடிவம் என்ன? இப்போ இந்த வடிவத்து இந்த வடிவத்து மாறிடுச்சு. ஓகேங்களா? தண்ணிக்கு வடிவம் கொடுக்கறது எது? பாத்திரம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த பாத்திரம் தான் வந்து தண்ணிக்கான வடிவத்தை கொடுக்குது. இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டவுடனே நான் நாங்கள் யாருன்னு கேட்டது உங்கள் உடலையோ இல்லை உங்கள் பதவியையோ உங்கள் பெயரையோ அல்ல, இந்த நான் என்கின்ற உணர்வை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஐயா சொல்கிறது, ரமணர் சொன்னது, மகான்கள் எல்லாமே நான் யார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கறது வந்து உங்கள் உருவத்தையோ உங்கள் பெயரையோ உங்கள் பதவியையோ உங்கள் இனத்தையோ உங்கள் ஊரையோ அல்ல, இந்த நான் என்ற உணர்வு எதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் யாருன்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் யார் இல்லை இப்போ என்ன? நீங்கள் ஒரு பார்வையாளர், கரெக்டா? நான் சொல்கிற பதில் கரெக்டா? நீங்கள் ஒரு பார்வையாளர். இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்களுடைய நண்பர் வராரு உங்களை பார்க்குறாரு, நீ உங்கள் நண்பரை பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் யார்? நீங்கள் ஒரு நண்பர். உணர்வளவில் நீங்கள் யார்? உணர்வு தான் நம்ம பேசுகிறோம். உணர்வளவில் நீங்கள் நண்பர், கரெக்டுங்களா? நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் மனைவியை பார்க்குறீங்க, மனைவியை வந்து ஒய்ஃப்னு உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது, அவங்கள பார்க்குறப்ப நீங்கள் யாராகிறீங்க? அப்போ நீங்கள் யார்? கணவன். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, உங்கள் எம்டியை பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் யார்? ஸ்டாஃப். இப்போ அந்த உணர்வு நிலையில் உங்களுக்கு மாறிட்டே இருக்கா? எப்படி மாறுது? இந்த சொன்ன பார்த்தீங்களா, பாத்திரம்னு. பாத்திரம்ங்கிறது இங்கிலீஷில் என்னங்க? ரெண்டு அர்த்தம் இருக்குது, கேரக்டர், வெசல். வெசல்னாலும் பாத்திரம்தான், கேரக்டர்னாலும் பாத்திரம்தான். இது வெசல். நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. கதாபாத்திரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சினிமாவிலலாம் என்ன கேரக்டர் நடிக்கிறான், அவனுக்கு என்ன பாத்திரம், அந்த பாத்திரத்தில் ரம்பும் போது அந்த பாத்திரமாக நம்ம மாறிடுறோம், கரெக்டுங்களா? எந்த பாத்திரத்தில் நம்ம ரம்புறமோ நிரம்பி வெளியிறமோ அந்த பாத்திரமாக நம்ம மாறிட்டுருக்கோம். இதில் ஏதாவது யாருக்காவது மாற்றுக்கருத்து இருக்கா? இல்லை. இப்போ நாம் யாருன்னு நாம் சனத்துக்கு சனம் மாறிட்டே இருக்கிறோம்னு நம்ம ஐயா சொல்கிறாங்கல்ல, நாம் சொன்னோம்ல, அது என்ன அர்த்தம்னா, இங்கே நீங்கள் பார்வையாளர்கள், சாப்பிடும்போது என்ன ஆகிறீங்க, சக நண்பர்களோடு உட்காந்து சாப்பிட்ருக்கிறீங்க, வீட்டுக்கு போனோடனே வீட்டினுடைய குடும்பஸ்தன், நீங்கள் ஏற்கும் பாத்திரத்திற்கு தகுந்த வடிவம் எடுக்கிறீர்கள் நீங்கள், கரெக்டுங்களா? நீங்கள் எல்லாமே தண்ணி தான், நாம் எல்லாருமே தண்ணி தான். எந்த பாத்திரத்தில் போய் ரம்புறமோ, எந்த பாத்திரமாக மாறுறோமோ நம்ம வடிவம் எடுக்கிறோம். நமக்கு வடிவத்தை கொடுக்கறது யார் சொல்லுங்கள்? இங்கே இந்த தண்ணிக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது இல்லை, இந்த பாட்டில் உடல் இல்லை,
நான் சொல்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய கேரக்டர், பாத்திரம் என்றால் கேரக்டர், அந்த சொல்கிறேன் நான். நீங்கள் என்ன கேரக்டராக ஆகிறீங்களோ அதுதான் நீங்களாம், அதுதான் உங்களுக்கு வடிவத்தையே கொடுக்குது. இப்போ நீங்கள் காரில் வந்திருக்கீங்க, இந்த கார் யாருதுன்னு ஒருத்தங்களை கேட்குறாங்க, உங்களை பார்த்து கேட்குறாங்க கார் என்னுடையது அப்படிம்போது, கார் என்பது காணப்படும் பொருள், நான் காரை உடையவன், கரெக்டுங்களா? இது என்னுடைய செல்ஃபோன் சொன்னச்சிங்க, இது செல்ஃபோன், நான் செல்ஃபோனை உடையவன். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் இங்கேயே கேட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிங்க, உங்களை எல்லாத்தையும் உங்களை அறிமுகப்படுத்த போகிறேன் நான். அதுக்காக தான் நான் கேட்குறேன் நான், இது செல்ஃபோன், நான் இதை பார்க்கும்போது செல்ஃபோனை உடையவன், ஓகேங்களா? இப்போ எனக்கு பயம் வருகிறது, பயம் வந்ததை நான் புரிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்ளும் போது நான் பயப்படுபவன், இது கரெக்டுங்களா? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? எனக்கு ஒரு பயம் வருது, பயம் வரும்போது நான் என்னை பயப்படுபவனாக உணர்கிறேன். இந்த இடத்துல எல்லாத்தையும் ஈஸியாக புரியுதில்லை. எனக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கிங்க, கோபம் வந்ததை நான் எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறனோ அப்போ நான் யாராகிறேன்? கோபப்படுபவன், கரெக்டுங்களா? இப்போ என்ன உணர்வு வருதோ அந்த உணர்வுக்கு தகுந்த உணர்பவனாக நான் மாறிடுறேன். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஈச் அண்ட் எவரி ஒன், எதுவும் டவுட் இல்லை தானே? சரி, இப்போ எனக்கு இந்த வந்த கோபம் எனக்கு பிடிக்கல, கோபம் வந்து எனக்கு வந்து பிடிக்காத ஒரு உணர்வு, அதுலேருந்து வெளியேறுன்னு நினைக்கிறேன். நானே கோபத்தினால் உருவான கோபப்படுபவன், கோபம்தான் என்னை உருவாக்கியிருக்கிறது. தண்ணிக்கு வடிவம் கிடையாது, பாத்திரம்தான் தண்ணியை உருவாக்கியிருக்குது. இந்த பாத்திரம் என்பது அனுபவம், பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி என்பது அனுபவிப்பவன். இந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை அனுபவிக்குது, நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த பாத்திரத்தில் இருக்கனுடைய வடிவத்தை இந்த தண்ணி அனுபவிக்குது. ஆனால் அந்த தண்ணி என்ன சொல்லுது? இந்த பாத்திரம் எனக்கு பிடிக்கல அப்படிங்குது, இதிலிருந்து வெளியேறணும், இது எனக்கு வந்து இதை வந்து நீக்கணும் அப்படின்னு நினைக்குது. இதை விட்டு இதுக்கு போயிட்டாவே இது வந்து பாட்டில் கிடையாது, இந்த தண்ணி பாட்டிலுங்கிற வடிவத்தை மாற்றி டம்ளர்னு வடிவத்துக்கு போயிடும். ஆனால் இது இதனால தான் உருவாயிருக்குது, இது கோபத்தினால்தான் கோபப்படுவனே வரான். ஆனால் அந்த கோபப்படுவேன்னு நினைக்கிறான், கோபம் எனக்கு வேணான்னு நினைக்கிறான். இதில் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? நாம் இது ஊரில் என்ன நினச்சிட்டு இருந்தோம், நான் ஒருத்தர் நிரந்தரமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு வடிவம் இருக்குது, என் வடிவத்துக்கு பயம் வருது, கோபம் வருது, வெறுப்பு வருது, எல்லாம் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அது பொய், மாயை. அனுபவத்தினால் அனுபவிப்பனுக்கு அனுபவம் வரல, அனுபவம் தான் அனுபவிப்பனையே உருவாக்குது. ஆனால் அந்த அனுபவிப்பவன் என்ன சொல்கிறான்? எனக்கு இந்த அனுபவம் பிடிக்கலங்கிறான். தன்னுடைய மூலம் தான் அனுபவம், இந்த தண்ணியினுடைய வடிவத்துக்கு மூலம் இந்த பாத்திரம். ஆனால் அந்த தண்ணி வந்து இந்த இது எனக்கு பிடிக்கலங்குது, இது ஒரு முரண்பாடாக இல்லையா? பயத்தினால் உருவாக்கப்பட்ட பயப்பட்டவன் இருக்கான், அந்த பயப்பட்டவன் என்ன சொல்கிறான்? இந்த பயம் எனக்கு பிடிக்கலங்கிறான். இது நடைமுறை சாத்தியமா? இப்போ நாம் வந்து இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்ல மாட்டோம், நம்ம வரக்கூடிய உணர்வு இது பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டோம். நாம் இது ஒன்றும் பண்ணலை, இதோட பொருந்திட்டோம், இதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வடிவம் மாறும்போது தண்ணியின் வடிவம் மாறிடும், அனுபவம் மாறும்போது அனுபவிப்புன்னு மாறிடுவோம். இது மாறிட்டே தான் இருக்குது, மாறிட்டே இருக்குது. நீங்கள் பிடிக்குது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுனால தான் அது நீடிக்குதுங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது, இதுதான் இதனுடைய நேச்சர், இயற்கை. இந்த அனுபவத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பந்தம் இருக்குல்ல, இந்த அனுபவம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுனால தான் அது நீடிக்குது, சொல்கிறதுனால தான் பிரச்சனையே இங்கே ஸ்டார்ட் ஆகுது. உண்மையில் சொல்கிறதுக்கு நம்ம ரைட்ஸே கிடையாது, நல்லா புரியுதுங்களா? வள்ளுவருனுடைய குரல் இந்த அகத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அகத்தில் இந்த உணர்வு வேணும், இந்த உணர்வை தக்க வச்சுக்குவேன், இந்த உணர்வு எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு இந்த வேண்டும் வேண்டாமை
இலானடி சேர்ந்தார்கள் அப்படின்னு எதுவும் இல்லாமல், எது இருந்தாலும் சமமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் துன்பம் என்பதே இல்லை. அது எப்போ வரும்? இது நான் எடுத்திருக்கிற பாத்திரத்தில் பாத்திரத்தினால் கிடைக்கப்பட்ட வடிவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா வரும். இதில் புரிஞ்சிட்டிங்களா? இல்லை புரிஞ்சிட்டிங்களா? டவுட் இருக்கா? இல்லை புரிஞ்ச மாதிரி இருக்குதுங்க, ஆனால் புரியலீங்க. தண்ணி பார்த்தீங்களா இல்லையா? இந்த தண்ணிக்கு வடிவம் இப்போ டம்ளரில் ஊற்றிட்டேன், டம்ளர்னால தண்ணிக்கு வடிவம் கிடச்சிருதா, இல்லை தண்ணினால் டம்ளர் வடிவம் கிடச்சிருதா? டம்ளருங்கிறது என்ன? அது சொன்னேன் நான், பாத்திரம். பாத்திரம்னா இங்கிலீஷ் என்ன? கேரக்டர். நாம் வந்து இப்படி வச்சுக்குவோம், உணர்வு. நமக்கு என்ன உணர்வு வருதோ அதனால தான் உணர்பவனே உள்ளே வரான். ஆ, நிழல், நிழலும் நிஜமும் மாறி. இதை புரிஞ்சுக்கிட்டா கிளியர். எது எது நிஜம்? இன்னொரு விஷயம், இன்னொரு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது என்னங்க? இது நாம் முத நாள்லேருந்து சொல்லிகிட்ருக்கோம், வேட்டர் நாயிலிருந்து சொல்லிகிட்ருக்குறோம், மனம் என்பது கண்ணாடி மாளிகைன்னு. கரெக்டுங்களா? மனம் என்பது கண்ணாடி மாளிகை. இதுதான் மனசும் வச்சுக்கிங்க. நான் என்ன பண்ணுறேன், இதன் வழியாக தான் உங்களை பார்த்துட்ருக்குறேன். என்னால் நேரடியாக பார்க்கவே முடியாது, மனசின் வழியாக தான் என்னால் எல்லாத்தையுமே பார்க்குறோம். நான் இதன் வழியாக உங்களை பார்த்துட்ருக்குறேன். இதன் வழியாக பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, இந்த இவர் இந்த கேமராமேன் இருக்கார்ல, அவர் போட்டிருக்கிற டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் இங்கே போய் எடுக்க முடியுமா டிஷர்ட்டை? என்னால் டிஷர்ட்டை தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்கே போய் நான் தொட்டு பார்க்க முடியுமா? இது வந்து மனம். இதில் நம்ம கை வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் உருவத்தை பார்க்குறேன்? எனக்கே பிடிக்கல. ஏதோ பொட்டெல்லாம் இருந்து நீங்கள் அழித்து பார்க்குறேன், எவ்வளோ நேரமும் அழிக்கிறேன், அழிக்கவே முடியல. ஏன்னா அது மனம். மனதை இந்த கண்ணாடியை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுமா? காட்சியை கண்ணாடியில் தெரியும் காட்சியை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. ஆனால் இதை பயன்படுத்தி நான் வேலை செய்யலாம், எனக்கு நேரடியாக பார்க்கவே முடியாது. நாம் உணர்றது எல்லாமே நம்ம உடம்புல என்ன பிரதிபலிக்குதோ அதான் உணர்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம இந்த கண்ணாடியை பார்த்து வெளி வேலையை செய்யலாம், இந்த மனசை புரிஞ்சிக்கிட்டு வெளி வேலையை செய்யலாம். மனசை சரி பண்ணுறதுங்கிறது இது நிழல் மாதிரி தான். இது சரி பண்ணுறது ஒன்றுமே இல்லை. இது காட்சி மாதிரி அது மாறிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புலன்கள் இருக்குல்ல, அது எல்லாமே மாறிட்டு தான் இருக்குது. மனசு ஒன்று மட்டும்தான் நம்மளால் தடைபட்டுருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குயில் சத்தம் போடுது, என் காதில் கேட்குது. குயில் சத்தத்தை நிறுத்திடுச்சு, என் காதலையும் நிறுத்திடுச்சு. என்னோட தொட்டுட்ருக்காரு, தெரியுது, கை எடுத்துட்டாரு, தொல்லுன்னு எல்லாம் உடனே மாற்றிக்கிட்டேன் நான், புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஸ்மெல் ஒன்று வருது, ஸ்மெல் பண்ணுறேன், ஸ்மெல் போயிடுச்சு, எனக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு ஸ்வீட் சாப்பிட்றேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஸ்வீட்டு நாக்கும் நார்மலாக வந்துருச்சு. மனசு மட்டும் ஒரு விஷயத்த, ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை தெரியுது, ஆனால் அது வேணும் வேணான்னு பிரச்சனை முடிஞ்சு 10 வருஷம் நான் கூட மனசில் பிரச்சனையாக இருக்குது. ஐம்புலன்களும் தர டக்கு டக்குன்னு மாற்றிக்குது, பிரவாகமாக இருக்குது. மனசு வந்து நம்ம போராட்டத்தால் பிரவாகம் தடைபட்டுருக்கு. இது புரியுதுங்களா? நம்ம மனசில் போராடுறதுனால, நம்ம இயற்கையில் கடவுள் வந்து பிரவாகமாக தான் கொடுத்துருக்காரு, நம்ம போராடுறதுனால தான் தக்க வச்சுட்டு இருக்கிறோம் எல்லா பிரச்சனையுமே. பிரவாகம் அப்படின்னா ஃப்ளோ, எல்லாமே மாறிட்டு போயிட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கு. உணர்வுகள், நாள், காலம், டைம் பாருங்கள் போயிட்டே இருக்கா இல்லையா? யாருக்காவது இதுக்காக நேரம் நிற்குமா எங்கேயாவது? எல்லாமே ஓடிட்டுருக்கு. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு அணுக்களும் புதுப்பித்து கொண்டிருக்குது உடம்புல, எல்லாமே மாறிட்டுருக்குது. நம்ம உணர்வுகளும் பிரவகித்து ஓடிட்டுருக்குது. தேங்குனா மட்டும்தான் விஷம். மழை நீர் வந்து தூய்மையான நீர், அது தேங்கிச்சின்னு வச்சுங்க அதுவும் கெட்ட நீராக மாறும். ஆனால் சாக்கடை இருக்குது பார்த்தீங்களா, சாக்கடையை கூட ஆற்றுல கலந்துருங்க, ஓட ஓட அது புனித நீராகவே மாறிடும். மனதில் உணர்வுகள் தேங்க தேங்க மனம் கெட்டு போகும். எல்லாமே பிரவாகமாக போச்சுன்னா அதுதான் மன தூய்மையே. விடுதலை தான் மன தூய்மை. அது நேச்சுரலாக நடந்துட்டுருக்குது. நாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மட்டும்தான் தடைபட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த முழுமை அப்படின்னாவே அனுபவமும் அனுபவிப்போம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ரெண்டும் சேர்ந்தது தான் முழுமை. நிஜமும் நிழலும் சேர்ந்தது தான் முழுமை. ஆனால் நிஜத்தை எதிர்த்து நிழல் சண்டை போட்டுச்சுன்னா அங்கே முழுமை கட்டாயி ஸ்ட்ரகிள் ஆகிடும்.
இந்த இந்த சேர் இருக்குதுங்க, என்னால் தள்ளி பார்க்கறேன், போகவே இல்லை. ஆனால் அதுக்கு கீழே வீல் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இப்படி டச் பண்ணாவே போகும், போகும்போது போகாதா? அந்த வீல் தான் வந்து விடுதலையே, பிரவாகங்கிறது ஃப்ளோ. முழுமையாக இருக்கிறது எல்லாமே ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும், முழுமை இல்லைனா ஃப்ளோ ஆகாது. ஒரு உதாரணம், இது ஒரு ஆப்பிள், இது வந்து ஒரு முழுமையாக இருக்குது, முழுமை தானே? ஆக்சுவலாக அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதி அனுபவம், இன்னொரு பாதி அனுபவிப்பவன். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இது கோபம் பாதி, இது வந்து கோபப்படுபவன், இப்படி தான் இருக்குது. இது என்ன பண்ணுறேன் பாருங்கள், சீக்கிரமாக போயிடுச்சங்க. கோபமும் கோபப்படுபவனும் ஒன்றா இருக்கும்போது என்ன ஆகுது, ரெண்டு முழுமையாக இருக்குது. இதை விட இது சண்டை போடல, ஏன்னா ஒன்றா இருந்தால் சண்டை போட முடியாது. எப்போ சண்டை போடுறோமோ அப்போ ரெண்டாயிரம்னு அர்த்தம், ரெண்டு இருந்தால் தான் சண்டையே. இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்றா இருக்குது, இது வந்து ஒன்றா முழுமையாக இருக்குங்க. இது பாருங்கள், கூட்டி விட்டோன்னே ஈஸியாக வந்துடுது. இது சண்டை போட ஆரம்பிக்குது, எப்படி இது வந்து ரெண்டாயிடுச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு, இது வந்து அனுபவம். இந்த அனுபவம் இந்த அனுபவிக்கு பிடிக்கல, இப்படி இருந்த அவன் பிடிக்காதனால இப்படி வந்துட்டான், பிடிக்கல, இதை விட்டு விடுறேன், நீச்சு போக மாட்டேங்குது. இது போகுதா, ரெண்டானா போகாது, ஸ்ட்ரகிள் ஆகிடும். நான் எப்போ ரெண்டாவது, இது வேண்டும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ரெண்டாயிடும். அங்கே சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, அது வேற நான் வேற இல்லை அப்படிங்கும்போது ரெண்டு ஆகாது, அங்கே பிரிவு என்பதே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா டோட்டலாக நம்ம புரிஞ்சுக்கலாம், நான் யார் அப்படிங்கிறத வந்து இதுதான். நான் யாருங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம நமக்கு வடிவம் கொடுக்கறதே இந்த பாத்திரம் தான். பாத்திரத்தையே பிடிக்கலன்னு சொன்னால் நம்மளே அங்கே இருக்க முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். நாம் இங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கும்போது எல்லாமே ஃப்ளோவில் இருக்குது. எல்லா இயக்கங்களும் இயற்கையில் ஒவ்வொரு சனமும் ஃப்ளோவில் இருக்குது, ஒவ்வொரு இயக்கமும் ஃப்ளோவில் இருக்குது. இந்த இந்த பூமி நிலையாக இருக்கா, அது ஃப்ளோவில் இருக்குது. இந்த பிரபஞ்சம் மில்கிவே கேலக்ஸி டோட்டலாக ஃப்ளோவில் இருக்குது. இதில் எதை போய் நீங்கள் நிறுத்த முடியும், எல்லாம் தனித்தானே மாற்றிட்டு போயிட்டுருக்கு. நீங்களும் அந்த பிரவாகத்தில் கலந்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு, அந்த நேச்சர் வேறு கிடையாது, நீங்கள் வேறு, அந்த ஒன்னஸ் வேறு கிடையாது. இதை உள்ளே புரிஞ்சிட்டோம்னா வெளியே நம்ம வேலை என்னங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா இந்த உள்ளே வரக்கூடிய எல்லா உணர்வுகளும் நம்ம தேவைக்கு தான் வருது. அதோட ரெண்டா புலந்துக்க நம்ம தேவையில்லை. இப்போ நான் என் முதுவை நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். நான் வேறு என் முதுகு வேற இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்ன ஆவேன், நான் என் வேலையை பார்க்கலாம், நான் என் முதுவாகவே மாறிடுவேன் அப்படின்னு. நீ என்ன இறைவனை காணணும்னு நினைக்கிறது அதுதான். இறைவனை விட்டு நீ எங்கே பிரியறீங்க காண்றதுக்கு, இறைவனுடைய ஒரு பகுதி தான் நீங்கள். நாம் போய் இறைவனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகிடுவீங்க, அங்கே ரெண்டு ஆகிடுவீங்க, நீங்கள் வேறு இறைவன் வேறே ஆகிடுறது. நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டா எல்லாம் ஒன்றாயிட்டிங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு வந்து ஒரு வசமானதாக இருக்கும். உங்கள் செயல் மூலமாக நீங்கள் உலகத்தை எப்படி வேணாலும் வளமாக்கலாம். மனம் தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி போகக்கூடிய ஆறாம் மாறிடும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரை இப்போயே 10:30 ஆகிடுச்சு, நம்ம ஈவினிங் நம்ம சந்திப்போம். மறுபடியும் அதே அதே தான் இன்னொன்று, அகம்புறம் நாம் எல்லாம் பேசுகிறோம்ல, அதை சிந்திக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா என் உருவம் தெரியுதா கண்ணாடியில், நல்லா தெரியுதா? இது வந்து சரவணன்னா இது சரவணன், இல்லை இது சரவணன் கிடையாது தானே, என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது, ஓகேவா? நான் எனக்கு பொட்டு வைக்கணும்னா இங்கே வைக்கணுமா இதுக்கு வைக்கணுமா? இங்கே வச்சா அகத்தில் வேலை செய்கிறோம்னு இருக்கும், இங்கே வச்சா. ஆனால் இதை பார்த்தா சார் மனசை இங்கே பயன்படுத்தணுமா இங்கே பயன்படுத்தணுமா, உள்ள பார்த்து வெளியில் பயன்படுத்திக்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, நான் திருப்பி திருப்பி சொல்ல வர நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே இதில் உருவம் தெரியாமல் எப்பவுமே இருக்காது, தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ எனக்கு காசு வேணும்னு அவசியம் இல்லை, பொட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்போ உருவம் தெரியாமல் இருக்குமா? எனக்கு வேணும்னா பொட்டு வச்சுக்கணும், நான் எங்கேயும் வெளில போகிறது தூங்க போகிறேன், இப்போ நான் என்ன அலங்காரம் பண்ணிக்கிறேன் அவசியம் இருக்குது. அப்போ அது தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டால் நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அவ்வளோதான். எப்படி கொண்டு வச்சுக்கோங்க, இதில் இதில் உங்களுக்கு ஏதாவது நல்லா நீங்கள் விளங்கிக்கணுங்கிறதுக்கு தான் இது நம்ம. ஏன்னா இது ஒரு வார்த்தையால் சொல்கிறத விட ஒரு விசுவலாக சொல்லிட்டோம்னா நீங்கள் அடுத்தது பொட்டு வைக்கும் போது என்ன போகணும்,
நிழலுக்கு வைக்கிறோமா நிஜத்துக்கு வச்சுக்கிறோமா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதாவது அதே மாதிரி சொன்னார், நம்ம ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். பொதுவாக இந்த இறைநிலை அனுபவத்தை பற்றி நாம் வந்து எல்லோரும் கேட்டிருப்போம், இறைவனோட இரண்டரை கலந்துட்டால் பிரச்சனை இல்லை, நீங்கள்லாம் மெய்ப்பொருளோடு உங்களை இணைச்சிக்கிட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. சரி, இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி, நாம் வந்து மெய்ப்பொருளும் நாம்ளும் விலகி இருக்கிறோமா இல்லை மெய்ப்பொருளே தான் நம்ம இருக்கிறோமா? இல்லை இல்லை, மெய்ப்பொருள் தனியாகவும் நான் தனியாகவும் இருக்கிறேன்னா இல்லை மெய்ப்பொருளின் ஒரு பகுதியாகவே நான் இருக்கிறேன்னா அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியுதா? இணைஞ்சுதான் இருக்கிறோங்கிறது ஒரு அனுமானமாக வச்சுருக்கிறீங்களே, நான் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் சயின்ஸ் பூர்வமாகவே அணுகுங்க. மைக்ரோஸ்கோப்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ஜூம் பண்ணி பார்ப்பாங்கள்ல. இப்போ நம்ம இந்த விரலை வந்து நீங்கள் வந்து வச்சு ஜூம் பண்ணி பார்க்குறீங்க, என்னாகும்? அப்படியே பார்த்துக்கிட்டே போனால் கடைசியாக செல்கள் தெரியும், தெரியுமா? செல்ஸ்ன்னு படிச்சிருக்கிறீங்க. ஒரு செல்லுக்கும் அடுத்த செல்லுக்கும் இடையில் என்ன இருக்குது? கேப்புக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? ஸ்பேஸ்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? வெற்றிடம் தமிழில். இறை நிலைன்னா அதுதான், மெய்ப்பொருள்னா அதுதான். எங்கே நீக்கமரம் நிற்கிறது அது? இப்போ இங்கெல்லாம் என்ன இருக்குது? வெற்றிடம் மெய்ப்பொருளுங்கிறது இது தான். இது வந்து ஆப்ஜெக்ட், இதை சுற்றி இருக்கிற வெற்றிடம் எது? மெய்ப்பொருள். இப்போ இந்த ஒவ்வொரு செல்லும் இருக்குது இல்லையா, ஒரு செல்லுக்கு சுற்றி சுற்றி என்ன இருக்குது? எதில் இருக்குது அந்த செல் எல்லாமே? எதில் இருக்குது? ஸ்பேஸுங்கிற வெற்றிடத்தில் தான் இந்த செல் எல்லாமே இருக்குது. அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லையா? புரியுதா? வீட்டில் மாவு செழிக்கிற சல்லடை தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த சல்லடை வட்டமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை இப்போ கையில் இப்போ நான் எடுக்கிறேன், நட்டு மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக அப்படி வந்து பின்னிருப்பாங்க. இந்த நெட்டை வந்து ஒரு உதாரணம், இது நெட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி நான் கையில் பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பூரா அந்த நெட்டு இருக்குது. இந்த ஆண்டையும் இந்த ஆண்டையும் இருக்கிறது ஒன்றா வேறையா? இது நெட்டுங்க, நெட்டு இருக்குதுல்ல, நெட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நெட்டுக்கு இந்த புறம் இருக்கிறதும் இந்த புறம் இருக்கிறதும் நெட்டுக்கு இடையில் இருக்கிற கேப்பும் எல்லாம் சேர்ந்தது ஒன்றா ரெண்டு மூணா? நல்லா புரிஞ்சிக்கிட்டு சொல்லணும், ஒன்று தானே? என்னென்னா ஒன்றுக்குள்ளே வெறும் நெட்டு இருக்குது, அப்படி சொல்லலாமா? நெட்டுன்றது இந்த உடம்பான செல், மீதியெல்லாம் என்ன? ஸ்பேஸுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? வெற்றிடத்துனா சூனியம் மெய்ப்பொருள் இறை நிலம் எல்லாமே என்ன? அப்போ நாம் எதில் இருக்கிறோம், எதை தொலைகிறோம்? எதை தொலைகிறீங்க? கடல்ல தண்ணி இருந்துக்கிட்டு கடலில் தொலைவிச்சான்னு ஒரு வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதனுடைய பொருள் என்ன? இறைநிலையில் தான் நானே இருக்கிறேன், ஆனால் என்னத்தை தொலைகிறேன்? எப்படியாச்சும் இறைநிலையை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு இனி துன்பம் இல்லை. நீ எதில் இருக்கிற? ஆல்ரெடி எதில் இருக்கிற? நீ அடையிறதுக்குன்னு முதல்ல ஒன்று இருக்கா? இங்கே இங்கே அடையிறதுக்குன்னு எதா இருக்கா? இந்த ஜன்னலு இந்த நெட்டுக்கு இந்தாண்டே இந்தாண்டு இருக்கிறது ஒரே மெய்ப்பொருள் தான். இங்கே தனியாக ஒரு மெய்ப்பொருள் இல்லை, அங்கே போய் தனியாக அடையிற ஒரு மெய்ப்பொருள்ன்ட்டு ஒன்று இல்லவே இல்லை, இருக்கிறது ஒரே மெய்ப்பொருள் தான். நீங்கள் ஏன்னா இப்போ பல பேர் வந்து மெய்ப்பொருளை இறைநிலையோடு கலந்துதான் எனக்கு துன்பம்லாம் கிடையாது, மெய்ப்பொருள் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறாங்க. நீ எப்பவுமே இருக்கிறது எதுலேயே இருக்கிற? மெய்ப்பொருளில் தான் எல்லாமே நடக்குது. ஆனால் இவங்க நம்மால் நம்ம என்ன அந்த படிக்கிறது அதில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, மெய்ப்பொருள்னால் அது மேலே எங்கேயோ இருக்குது, இங்கே உள்ளே ஒன்று இருக்குது, இது வந்து அதோடு போய் மிங்கிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி நாம் வந்து ஒரு கற்பனையை நாம் வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் எப்போவுமே இருப்பது மெய்ப்பொருளில் மட்டுமே அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வீணாக இனிமேல் மெய்ப்பொருளை அடையணுங்கிற முயற்சி வீண் வேலைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது நல்லா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் வந்து மெய்ப்பொருளை அடையணும், நம்ம மெய்ப்பொருளை தான் இருக்கிறோமா இப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வருமா? ஆல்ரெடி நீங்கள் இருக்கிறதே அங்கே தான், அப்புறம் எதை போய் தேடுறது, எதை போய் அடையிறது? அடையிறது தேடுறதுக்குன்னு ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தீர்க்கமாக வந்துட்டிங்கன்னா வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருது. மணி 10:30 ஆச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நைட் வந்து நம்ம
பேடு ஹேபிட்டு, இன்னொரு ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸு. இதே மாதிரி விசுவல் எக்ஸாம்பிளாக ரெண்டு மூணு பண்ணலான்ட்டு ஒரு புதிய முயற்சி. ஏன்னா இந்த தடவை வந்தவங்களாம் தான் வந்து நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புடியல, இப்போ ஒன்றும் சரியாக விளங்கலைங்கன்னு சிலர் கேட்டதுனால நான் இதாக நினச்சிக்கல. எப்படியாச்சும் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாவது பண்ண வச்சு புரிய வைக்கணும்னு தான் நான் முயற்சி எடுக்கிறேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாரும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. புரியலன்னா தயவு செஞ்சு எனக்கு புரியலன்னு உரிமையோடு கேளுங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னுடைய என்ன ஒரு டீச் பண்ணுறதோட கறமை என்னென்னா, அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் புரிய வைக்கிறது தான் என் டியூட்டியோ தவிர, நீங்கள் என்ன அப்படி இல்லைன்னு சொல்கிறேன்னா நான் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த மட்டும். அதனால் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் உனக்கு இப்படி புரியலையா, வேறு மாதிரி என்ன சொன்னால் புரியலாம், எப்படி நீ புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற முயற்சி தான் இங்கே எதிர்ப்பு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியமான ரோலை தவிர அதுதான் இங்கே முக்கியம். அதனால் நீங்கள் வந்து என்னடா நம்ம இவங்க எதாவது நினச்சிக்கிறாங்களா ஏதோ அதெல்லாம் தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம், மறுபடியும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸோ மனம் விட்டு எப்பா நீ சொல்கிறது எனக்கு புரியலன்னா புரியலன்னு கேளுங்க. கொஞ்சம் டைம் தனியாக எடுத்து கூட நம்ம பேசலாம், கேளுமா. சரி சரி. சரி சரி சரி. நம்மளுடைய நான்கிற தன்மை தான், அறியாமை தான் அது. இல்லைம்மா, மனசு எப்படி செயல்படுதுன்னு எனக்கு தெரியாதது தான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. இப்போ தான் நான் தெரிஞ்சுருக்கிறேன், 16 வருஷம் கழித்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வர்ற எண்ணம் வேறு, சிந்திப்பு வேறு, நான் வேறுங்கிறத நான் ரெண்டாவது பிரித்து புரிஞ்சுக்கிட்டேன். அது வரல எனக்கு மெய்ப்பொருள் தெரியலையே. ஆ சொல்லு.